மறிக்குழந்தை இப்படி சம்மதிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டெல்லாம் போட்டு வரவேற்குதே, அசத்துங்க. அள்ளிக்க மாட்டேன் அண்ணே. நில்லுங்கண்ணே, அவசரம் பிடிச்சாங்க. ஏட்டா இருக்கு சொல்ற அண்ணே. முதல்ல நான் வைக்கிறேன்னே, நான் வலது கால வச்சேன் அவ்வளவு ராசினே. ஏன் எங்களுக்கெல்லாம் கால் இல்லையா? பேசாம இங்கேயே நில்லு, யாராவது வந்தா அப்படியே தடுத்துருது. அஞ்சே நிமிஷம் நான் போய் அசத்திட்டு வந்துறேன். ஆ, சும்மா இருக்கிற நாய் உனக்கு கிடா செண்டு. எனக்கு அடுறா, அடுறா இங்க, அடுறா, அப்படியே வீட்டு சுத்தி அடுறா. மரி, ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே. பாடு மரி, பாடு. அஸ்கா துமலா. ஓ, தலங்கு யோலியா? ஓ, வளையல் சத்தமா? மரி, நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு காலை ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது. அஸ்க தும்மலா, உன் இடுப்பு இருக்கே இடுப்பு, அது துபாய் அடுப்பு. என்ன வளைவு, என்ன நெளிவு, என்ன குலைவு. உன் கழுத்து இருக்கே கழுத்து, அதை வர்ணிக்க ஏது எழுத்து. மரி, பஞ்சபூதங்கள் அஞ்சு, சுவைகள் ஆறு, சுரங்கள் ஏழு, திசைகள் எட்டு, ரத்தினங்களோ ஒன்பது. மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று. கோபமாயன் கண்ணே, நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து விடுவாயாமே. எங்கே ஒரு பாடலை எடுத்து விடு. லவ் பேட்ஸ், லவ் பேட்ஸ், லவ் பேட்ஸ், லவ் பேட்ஸ் தகதே மே தா. ஐயோ மரி, என்ன குளிக்கும் போது தவளை முழுங்கிட்டியா? இல்ல மச்சான். மண்டையா, என்னடா இங்க உட்கார்ந்துருக்க? எங்க திரும்ப? ஐயோ, என்னடா அது சோகம்? துன்பம். துன்பமா? டேய், திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? யாரு அந்த தாடி வச்சிருப்பாரு? ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு, அதுக்காக அது திருவள்ளுவர் ஆகிட முடியுமா? இந்த ஓலையும் எழுத்தாணையும் வச்சுட்டு எழுதினாரே குரல், அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. எனக்கு கடுக்கலை பத்தி தான் தெரியும், இடுக்கலை பத்தி தெரியாது. அதான் ரொம்ப பேர் காதல இருந்து கழட்டிட்டு போயிருக்கீங்க, அதான் தெரியும் உனக்கு. அடே, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம, அதை லட்சியப்படுத்தாம, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னாரு. அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா துன்பம் வரவங்க தானே தெரியும். அவருக்கு என்ன, எங்க நீ சிரிப்பீங்களா? யாரு என்ன சொல்றியா? டேய், நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா. அவர் எழுதி வச்சிருக்கிற 12,278 குறளும் எனக்கு மனப்பாடம், அதை அப்படியே நான் தலைகீழ புரட்டு வண்டா. 1330 தானே? அது என்னமோப்பா, நான் படிக்கும் போது 12,000 மேலதான் இருந்தது. சரி, அதை விட, துன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சிரி, நீ சிரிக்காம இருக்கிறத ஊருக்கு நல்லது. சரி, ராத்திரி எல்லாம் இங்க உட்காராத, இந்த ஆத்துல முதலீக நடமாடுறதா கேள்விப்பட்டேன். ஓடிட்டானா? இவனுக்கெல்லாம் ஒரு சோகம், ரெண்டு கல்ல வேற தூக்கி போடுறான், பெரிய தேவதாசி. ஐயோ, முதல்ல முதலிங்கோ. அம்மா, சாகர வயசாயுது, இவ்வளவு சின்ன வயசுலயே பொட்டுட்டு போயிட்டியே. மக கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே. எதேதோ எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே. அம்மா, அம்மா, ஐயோ அம்மா. ஏண்டா சிரிக்கிற? இது என்னது? பார்த்தா தெரியல, இது பொணம்டா. திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக, தும்ப ஒரு நேரத்திலயே சிரிக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இங்க எல்லாரும் இப்ப சிரிக்கணும், இல்ல கடிச்சு விடுவேன். தம்பி, இது நியாயம் இல்லப்பா. புடத்தை வச்சிட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதரா, உனக்கே அடுக்காத. இவர்தான் சொன்னாரு சிரிக்கணும்னு. சிரிங்க, சிரிங்கயா, சிரிங்கயா. படுவா பிச்சு போடுவோம். என்னது போனா, நான் என்ன சினிமா நடத்துறனா, டிராமா நடத்துறனா, இல்ல அனாத பணத்தை போட்டு காசு வசூல் பண்றா? எங்க அம்மா சேர்த்து போயிட்டா அழுதுட்டு இருக்கிற எல்லா கம்யூனிட்டிகள் சிரிக்கிறீங்களாடா? அதெல்லாம் போய் சிரிங்க, சிரிங்க. வேணாம், 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 வேணாம். ஐயோ, என்னடா இது?
தூக்கம் வரலன்னு ரெண்டு மாத்திரையை அதிகமா போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அதுக்குள்ள பாடம் கட்டிட்டீங்களே. அதெல்லாம் கிடையாது, நீ செத்து போயிட்ட, தம் கட்டி படுத்த. சுப்பிரமணி ஊமை பயல வந்துட்டியா? 30 வருஷமா எங்கடா போயிருந்தேன். ஜென்ம தண்டனை கைதுனா கூட 14 வருஷத்துல வந்திருப்பான. என்ன கிழவன் ஜென்ம தண்டனைங்கிறான், நம்ம ஜெயில இருந்தத தெரிஞ்சுக்கிட்டானா? 30 வருஷமா காணாம போனா என்ன, வந்துட்டான்ல, 2 தடவை ஜென்ம தண்டனை அடைஞ்ச கைதின்னு நினைச்சுக்கான். என்னையா சொல்றான் ஊமை பய? ஏயா வந்தது வராதமா ஜெயிலு கீழ்ட்டு. ஊமைய சொல்றது வாஸ்தவம் தானே, வந்த பேரனை தாத்தா விட்டு கட்டி கிட்டி புடிச்சு. என்ன சொல்றான், எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவர் கட்டி கிட்டி புடிச்சுன்னு சொன்னாரு, அதுல புடிச்சுங்கிற வார்த்தை மட்டும் ஊமை எனக்கு ஆகாது. நான் தாத்தாவை தானே கட்டி பிடிக்க சொன்னேன், போலீஸ விட்டா பிடிக்க சொன்னேன். ஏயா அவசரம் முடிச்ச மாதிரியா போலீஸ் கிழிச்சுட்டு? நான் சீக்கா படுத்திருக்கேன்னு உனக்கு எப்படிரா தெரியும்? என்ன சொல்றான்? கனவு கண்டாரா? அதுதான் ஐயா பாசம். நான் உடம்புக்கு முடியாம படுக்கிறத என் ஆத்மா போய் அந்த ஊமையனோட கனவுல சொல்லி இருக்குது பாரு. ஆத்மா கனவுல கிழிச்சது, சீக்கிரம் செத்து தோடா கழுத்து பயல. என்ன யோசிக்கிறான் ஊமைய? உங்களுக்கு சீக்கிரம் குணமாகட்டும்னு வேண்டிக்கிறாரு. எங்க குணமாகிறது, அதான் வைத்தியர் நாள் குறிச்சிட்டாரே. என்னையா சொல்றான், எத்தனை நாள் கெடு கொடுத்துருக்கேன்னு கேக்குறாரு. 10 நாள். என்னையா சொல்றான்? அதுதான் தாத்தாவுக்கு பேர நான் வந்துட்டேனே, நீங்க எல்லாம் எதுக்குன்னு உங்களை எல்லாம் போய் சொல்றாரு. பெரியசாமி வலி வலிக்குதே. உண்மையான ஊமைக்கு என்ன வலி வலிக்கும்? பயங்கரமா தான் வலிக்கும். என்ன செய்யறது, தாத்தா கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு, அப்புறம் சொத்து போற உங்களுக்கு தானே. அது சரிடா மண்டையா, இந்த நிலங்களை எல்லாம் விக்கிறதுக்கு ஆள் பாத்தியா? அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. வழியில தானே இப்ப போறோம். அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க. என்ன சொல்ற நீ? இந்த பேங்க்ல இருக்கிற பணம், வீட்டுல இருக்கிற நகை நேட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், இந்த வீடு நிலம்லாம் நீங்க எடுத்துக்கங்களேன். எப்படி எப்படி? அதாவது ஆடும் பொருளும் அசையும் பொருளும் அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரம் எல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவேன், அசையாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்டாவற்றை தெரு தெருவா நான் அலையணும். ஏடா ஏய் மண்டையா, பங்கு இல்லைன்னா என்னடா செய்வேன்? நான் ஊர்ல போய் இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து லெட்டர் அடிங்க கும்பிடு குட்டா, பிளாக்மெயில் பண்ற. 420 நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சிட்டு அப்புறம் நான் ஊமை இல்லன்னு லெட்டர் வேற போடுவியா? ஏண்டா நாயே, ஏண்டா நாயே, ஏண்டா காயல் பூனையே. அப்பே 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 வாங்க தகராசே வாங்க. பே பே இவர் என்ன சொல்றாரு? பேப்பே சொல்றாரு. அது இல்லைங்க, என்ன சொல்ல வர்றாருன்னு, உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காருன்னு கேட்க சொல்றாரு. எங்கப்ப அவருக்கு இப்படி தெரியும்? ஏன் தெரியாது, ஜெயில்ல ஜெயில இருக்க உங்க அப்பா பத்தி இவங்க தாத்தா சொல்லியிருக்காரு. லெட்டர்ல போடுறாருங்க. போலாம் வரங்க. டே தவளவாயா, இனிமே உன் வாயில ஜெயிலு கீழ் வந்தது. கொண்டு வரேன், போயிட்டு வரேன். இதாண்டா நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும். எல்லாம் உனக்கு தான், எனக்கு கொல்லி வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு போ. என்னடா சொல்றான்? உங்களுக்கு எப்ப கொல்லி வைக்கிறதுன்னு கேக்குறாரு. இப்ப இல்லடா, நான் செத்ததுக்கு அப்புறம் உயிரோட வச்சுட்டு ஜெயில போய் மாட்டிக்காத. தாத்தா இந்த நகையில நான் பாத்துக்கிட்டுமா? விடுறா பே, பொண்ணு பேக்கோ. அப்ப நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சீங்க, மறந்து கூட இனிப்பை சாப்பிடுறீங்க, கையால கூட தொட்டுறாதீங்க. என்னப்பா இனிப்ப தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன வியாதி?
சக்கர வியாதிப்பா. ஓஹோ, அப்ப இனிப்பு கொடுத்தா பத்து நாள்ல பிறந்து பட்டுன்னு போயிடும். அண்ணே, நான் திங்கிறதுக்காக ஒரு கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன். ஏண்டா புண்ணாக்க திருடு திருடு ஜெயிலுக்கு போன பயல, நீ திங்கிறதுக்கு ஒரு கிலோ ஜாங்கிரியா? ஏன், நான் சாப்பிட கூடாதா? உங்க தாத்தாட சொத்தா? எங்க தாத்தா தான்டா, ஒரிஜினல் தாத்தாடா. போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு. எனக்கு அரை கிலோ கொடு. சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். வெளியில வச்சு விக்க போறியா? அந்த ஒரு கிலோ ஜாங்கிரி அந்த கிழவனு கொடுத்துட்டா கொடுத்தா பட்டுன்னு போயிருவான். டேய், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாய்சன் மர்டர். இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? ஜென்மம். ஞாபகம் வச்சுக்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கொடுக்கத்தான் போறேன். நம்ம சொத்து என்னன்னு இன்னும் ரெண்டு மூணு நாள் தெரியும். ஏப்பா, இவருக்கு யாரு இனிப்பு கொடுத்தது? இனிப்பு கொடுத்தது யாரு? இவர் தாங்க தாத்தா பாவம் ஜாங்கிரி குடுறான். நான் கொடுத்தேன். இருப்பா, இரு. என்ன இல்லப்பா, விஷமே விஷத்து முறிக்கிற மாதிரி இவன் கொடுத்த இனிப்பு இவரை காப்பாத்திருச்சு. இன்னும் பத்து வருஷத்துக்கு இவருக்கு சாவே இல்ல. ஐயோ, எவன்டா பத்து வருஷத்துக்கு வெப்பப்பேன்ட்டு இருக்க முடியும்? உன்ன எவன்டா ஜாங்கிரி குடுக்க சொன்னது? சக்கர வியாதி வந்தவங்க இனிப்பு சாப்பிட்டா உடனே செத்து போயிருவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். உலகத்திலேயே பொழைச்சுக்கிட்டது ஒருத்தன் தான். அவன் தானே சாகுறான். உன்ன எவன்டா ஜாங்கிரி குடுக்க சொன்னது? அவன் செத்துருவான்னு தானே கொடுத்தேன். வந்தம்மா சாப்பிட்டம்மா சொத்த பிரிச்சுமா போறமான்னு இல்லாம உன்ன எவன்டா ஜாங்கிரி குடுக்க சொன்னது? அவன் சாகிட்டு தானே கொடுத்தேன். நல்லா யோசனை பண்ணி பாரு, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே ஜெயில இருந்தோம், ஆளுக்கு அரபீடிய தம் அடிச்சோம், ஒன்னாவே வெளியே வந்தோம். நல்லா யோசனை பண்ணு, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? உன் பேச்ச கேட்டுதான் நான் ஊமையா நடிச்சேன். உன்னை எவன் ஜாங்கிரி குடுக்க சொன்னது? அண்ணே, நடந்தது நடந்து போச்சு, இருக்கிற சுருட்டிக்கிட்டு கிளம்பிடலாம். எப்படி கிளம்ப முடியும்? நான் தான் அவன் கண்ணத்தோட கண்ணை வச்சு போட்டோ எடுத்துட்டேன். நான் எங்க போனாலும் பேப்பர்ல போட்டு புடிப்பானே. உன்னை எவன்டா ஜாங்கிரி குடுக்க சொன்னது? அந்த கிழமை இப்படி மோசம் பண்ணனும்னு எதுவும் மோசம் பண்ணல. கம்மு நாட்டி நீ மோசம் பண்ணிட்டடா. ஏய், உன்னை எவன் ஜாங்கிரி குடுக்க சொன்னது? அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. இப்ப பேசிட்டே என்னத்த கிழிக்க போறீங்க? பேசாம ஊமையாவே இருந்துருங்க. ஐயோ, யாரு போதே? அடிக்கடி என் வாய பெட்ரோல்ல தான் வாஷ் பண்ணுவேன். பிளடி இந்தியன் டட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த. ஐயோ, ஓடியாங்களே, எப்படி கிணத்துல விழுந்துச்சு? யாராவது வந்து காப்பாத்துங்களே. ஐயோ, யாராவது காப்பாத்துங்களே. ஐயா, என் பிள்ளையே. ஐயா, என் பிள்ளைய காப்பாத்துங்களே. கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட. ஆண்டவ, உனக்கு நூறு ஆயுதம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா? உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு? நான் தானே. ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன். உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதுல்ல. திரும்பி நில்லு. குனி, உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே. ஏமா, வாய பாத்துக்கிட்டே நிக்காதீங்கடா. அந்த பக்கம் போய் விட்டுங்க. தந்தையை சுத்தி சுத்தி ஒரே டயர்டா இருக்கு. நீ ஓடி போய் சோடா வாங்கிட்டு வா. சரி தலைவா. ஏய், வாடங்க. அது என்ன புதுசா தலைவாங்கற? இப்ப அப்படி கூப்பிடுறான் பேசணும் தலைவா. இப்படி கண்ட கண்ட பயலுக எல்லாம் வா தலைவா, வந்துரு தலைவா, போ தலைவா, பொந்துரு தலைவான்னு சொல்றதுனாலதான் ஒரிஜினல் தலைவருக்கே மரியாதை இல்லாம போயிடுது. இனிமே தலைவான்னு உன் பன்னித்தலை பிஞ்சு போயிரும். வாடா, போய் சோடா வாங்கிட்டு வாடா. டேய் பன்னித்தலை, வாடா போடா, உடைச்சு வாங்கிட்டு வா. சரி. பாப்பம்மா பையனா பிள்ளா என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா? ஒரு பைனாப்பிள் தர்றியா? புழிஞ்சு தரட்டா? நோ நோ, நானே புழிஞ்சுக்கிறேன்.
மறுபடியும் உள்ள அண்ணா எவன்டா தொண்ண என்ன சோடா சோடாவா எங்கடா இந்த பைக்குள்ள இருக்கு பைக்குள்ள இருக்கா ஏண்டா அறிவு கட்ட நாயே நான் என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சிட்டு வந்திருக்க இவரே அனௌன்ஸ் பண்றானே கை நீட்டி பேசுற நீ என்ன சொன்னீங்க போடா வாங்கிட்டு சொன்னே அப்புறம் என்ன சொன்னீங்க உடைச்சு வாங்கிட்டு சொன்ன அத உடைச்சு வாங்கிட்டு இருந்தேன் உடைச்சா உன்ன பல்ல உடைச்சா தான் நான் சரியா வருவேன் போஸ்டர் வந்து போங்க உடறா பாரு அவன் சந்தை கூட டச்சா இதர லைனா எல்ல செட் தோசமா நிக்கிறீங்க என்ன ஒரு தூரம் உள்ள லால் கூட அஞ்சு கூட எல்ல வாசி வை வாசி வாசி நல்ல லைன் 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 டேய் குக்கர் தலையா நீ என்ன தண்ணி குடிக்க வந்தியா இல்ல லைன்ல நிக்கிற பொண்ணுகளை இடிக்க வந்தியா போடா போ லைன் லைன் சார் ஜென்டில்மேன் கூலிங் கிளாஸ் கழட்டுங்க ஒரு கூட்டம் தண்ணிக்கு கூலிங் கிளாஸ் எங்கிட்ட மோதாதே நான் தாண்ட வர்றா என்னடா லைன் அந்த சார் வரலீங்களா சாரா ஏ அவர் தண்ணி விட்டாதான் நீங்க பிடிப்பீங்களா நான் விட்டா நீங்க பிடிக்க மாட்டீங்களா இல்ல நான் அவரோட ரசிக ஓ ரசிகையா அவர் பெரிய மைக்கேல் ஜாக்சன் அவருக்கு ஒரு ரசிக விட்டா ரசிகர் மன்றமே வெப்பிங்க போல் இருக்கு இனிமே எல்லாமே இந்த டேவிட் தான் இங்க பாருங்க இன்னைக்கு இருந்து புது ரூல் ஒரு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி தான் விடப்படும் ஒரு குடம் தண்ணிக்கு 50 பைசா லைன்ல வாங்க வாங்க எல்லாம் வந்து லைன்ல பிடிச்சி சீக்கிரமா போங்க என்னங்க வெறும் காத்துட்டே வருது மறக்க மனம் கூடுதில்லையே இங்கீடு பழகி மஞ்ச சேவா பழகி ஆமா பெரும் காத்து தான் வருது என்ன பால் கறக்குற மாதிரி கறக்குற தண்ணியே வரமாட்டேங்குது ஏ தாண்டு வராயா என்னடா தண்ணி வரமாட்டேங்குது சம்பந்தம் இல்ல அப்படின்னா யோ டேங்க்ல தண்ணி இல்லையா வர வேலை இருந்தால் தண்ணியை விட்டுட்டு உதாரணம் விடுவாயா தண்ணி இல்லையா எனக்கு அப்பவே தெரியும் இந்த முழியா சரியில்லை இதுல பார்த்து இந்த ஆளு என் குடத்தையே உடைச்சிட்டான் இத்தனை நாள் என் ராசா ஒழுங்கா தண்ணி விட்டுருந்தா இந்த ஆளு வந்தா குடிக்கிற தண்ணி மண்ணலி போட்டான் எங்க அண்ணன் தண்ணி வித்துட்டு வந்தாரு நீங்க என்ன செய்ய போறீங்க அவர் சொகையை பிடிச்சிருவீங்களா என்னடா முறைக்கிற வச்சு ஒரே டிரைவர் நான் தான்டா எவனாவது வண்டியில வந்து ஏறானா இதெல்லாம் அப்பவே சொன்ன வேணாம்னு கேட்டீங்களா இதெல்லாம் டப்பாங்க இப்பெல்லாம் ஆட்டோ மவுசு மாமியார் வீடு இருக்கு மலையாளத்துல இலும்புச்சம்பள சூஸ் அப்படிங்களான்னு அர்த்தம் அடே எங்க அப்பா கொச்சின் வந்து இறங்கணும்னு மலையாளத்து முழுசா கத்துக்கிட்டியா நான் அறியும் நான் சொரியும் எந்த சம்சாரிக்கணும் எந்த சம்சாரம் ஒரு சம்சாரம் வீட்டுல இருக்கு அதெல்லாம் என்ன பரையறது அதெல்லாம் நான் அங்க போய் அறையிறது போ ஏண்டா தம்பி 300 400 கொண்டு வரியே அப்படி என்னடா வேலை பாக்குற எல்லாம் மூளைய வச்சு தாக்க அக்கா நம்ம தம்பி எல்லாரும் மூளை இல்லாதவன் கையால் ஆகாதவன் திட்டுறாங்கல்ல இப்போ நம்ம தம்பி கை நிறைய சம்பாதிச்சு வந்திருக்கு எப்படிடா கண்ணா ஏகா இப்ப சினிமாவில சிவாஜி இருக்கார அவர் மூளைய வச்சு நடிச்சு பொதுமக்களை கவர்ந்து நடிகர் திலகம்னு பேருவாங்களையா ஐயோ ஏ ராசா ஏ மகராசா சாதாரண நடிப்பா டேய் அவர்னா எனக்கு உஸ்ரடா அட அத விடு இந்த காலத்துல இளையராஜா விதவிதமா பாட்டு போட்டு ஜனங்களை கவர்ந்து இசைஞானின்னு பேருவாங்களையா அவரு ராசானா ராசாதா நீ வேணா பாருக்கா நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மரியாவும் இளையராஜா மரியாவும் பேர் எடுக்க போறேன் தெரியும்ல அட பாவி எதுக்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு வியவஸ்தையே வேணாமா இன்னைக்கு 300 நாளைக்கு 3000 நாளைக்கு 300,000 அப்புறம் 30 கோடி என்னடி சின்ன பிள்ளையா இருக்கும் போது பால் கூட குடிக்க மாட்டா தூந்து போயிருவா இன்னைக்கு 3000 300,000 3 கோடி அடியே தங்கச்சி என்னடி எனக்கு ஒண்ணும் புரியலடி ஐயோ என் தம்பி பேசுற பேச்சுக்கு கையுக்கு காப்பில்ல போடணும் இது இருக்கு போடுற என் தம்பி என்ன தம்பிதான் ஐயோ இன்னொரு தம்பி இல்லாம போயிட்டாரே அதுக்குள்ள நம்ம அப்பா போயிட்டாரு இவனே தாங்கட இன்னொருத்தனா இளையராஜா மாதிரி
மூளையை வச்சு சம்பாதிக்க போறியா? இவங்க மட்டும் மூளையை வச்சு சம்பாதிக்கிறடா, இன்னும் சில பேர் மூளையை வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? மதுரை முனியாண்டி விளாசி, தலப்பாக்கட்டி கடை, போனார் கடை, வேலு மில்ட்ரி ஹோட்டல், இவங்களும் மூளையை வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க. என்ன ஒன்னு வித்தியாசம், சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க, இவங்க தட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி ஓ மூளையும் தட்டுலதான் வைக்க. என்னம்மா சொன்ன, தம்பியோட திறமசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ? ஐயோ ஐயோ தம்பி, ஜெயிலிருந்து தப்பிச்சுட்டியா? அந்த பாவிகளை தெரிஞ்சா உன்னை அடிச்சு நொறுக்கி போடுவாங்களே. ஐயோ, தண்டனை முடிஞ்சு வந்தாலாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம். இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டியடா தம்பி. உங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. நீ என்ன கஷ்டப்படுறீங்க, என் மனசு தாங்கல, அதனாலதான் ஓடியாந்தேன். அந்த காட்டு பணிக்கு தெரிஞ்சா உன்ன கொண்டு போயிடுமே. ஆமாக்கா, இருந்தாலும் வருவான், நான் வரலன்னு சாதிச்சிருங்க. காட்டுப்புண்ணியதான் சமாளிச்சிருங்க, நான் போய் ஒழிஞ்சுக்கிறேன். இல்லையா, விழுந்தா பல்லு உடைஞ்சிருக்கும். எங்க உங்க தம்பி? நீங்க தான் அவனே. உங்க வீட்டு வாசலே டென்ட் அடிச்சு படுத்து கிடப்பேன், ஜாக்கிரத. கொஞ்சம் தடுமாறிட்டேன், வெளியே சொல்லிடாதீங்க. கஞ்சாவித்தாலும் போலீஸ் பிடிக்குது, சாராயம் காய்ச்சாலும் போலீஸ் பிடிக்குது, சீத்தாருனாலும் பிடிக்குது, திருநாளும் பிடிக்குது. போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாத்தணும், அது கொலை இருக்கா? அருமையான ஐடியா இருக்கு. என்ன ஐடியாடா அண்ணா? கார் வருதுண்ணா, ரத்த சாயத்தை ஊச்சிக்கிட்டு மூச்சு விட அவன் படுத்துக்கிறேன், மத்தத நான் பாத்துக்கிறேன். கொண்டா இந்தாங்க. என்ன விட்டு ஓடி போக முடியுமா? நீ முடியுமா? என்னாச்சு? கார்கார ஒருத்தர் அடிச்சு போட்டு விட்டாங்க. போலீஸ் வந்துருச்சு, இல்ல இனி நமக்கு என்ன வேலை? வாயா போலாம். அட பாவி, நீயா? உன்னை உயிரோட புடிச்சு கொடுத்து ரிவார்டு வாங்கலாம்னு பார்த்தேன். எவனோ ஒரு படுவாவை போய் உன்ன கார்ல அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானடா. ஒரு பணக்காரன் செத்து இருந்தாலாவது அவங்க எல்லாம் வருவாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. இது அனாதை பணம். இந்த மாதிரி சாவு, போஸ்ட் மார்டம், 10 பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மளை அனுப்புவாங்க. மத்த பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிடுவாங்க. இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அடைய வைக்குதே. டே, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? ரத்தம் என்ன குரூப்பு, கட்டியா பன்னி ரத்தம் மாதிரி இருக்கு, தீ குறிப்பா தான் இருக்கும். அட பாவி, இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் என்ன அனாதே அந்த இடத்துல உட்கார வச்சுட்டியடா. எவ்வளவு நேரம் தான் அந்த பண்ணிய பசியோட காத்துக்கிட்டு இருக்குது. பக்கத்துல ஏதாவது டீ கடை இருந்துச்சுன்னா பண்ண கிண்ண தின்னுட்டு வந்துருவோம். இவனை இப்படியே விட்டுட்டு போக கூடாது. அப்புறம் நாய் நரி வந்து இழுத்துட்டு போய் 1 மாசம் வச்சு திங்கும். அப்படிப்பட்ட உருவம் என்ன பண்ணலாம்? ஆ கரெக்ட். எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டு. சீக்கிரம் பேசிட்டு போன்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கான கட்டப்பம் மாதிரி. இது இவனா பேசல, ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டுக்கும் அவன் பேசணும்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். இது எங்க பண்ணி போனத்தை காண நரி நாய் எடுத்துட்டு போயிடுச்சா? நல்ல வேட்டை அதுகளுக்கு. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே.
படிச்சவனையும் கொண்டு போயிட்டானுங்களா? ஐயோ, ஊருக்காரங்க வேற பார்த்துட்டு போயிட்டாங்க. ஊருக்குள்ள போனா பேயின்னு விரட்டுவாங்க. நான் உயிரோடையும் போக முடியாது, போனமாவும் சுத்த முடியாது. ஐயோ, என்ன பண்ணுவேன்? ஐயோ, பணம்னு பேர் வாங்கிட்டனே. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பேர்ல எக்கச்சக்கமான பெட்டிஷன். இப்ப பணம் இல்லாம போனோம். பணத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேப்பாரு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது, ஊருக்குள்ளையும் தலகாட்ட முடியாது. சிவா 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 சிவா. ஏழுமலையானே ஏழுமலையானே. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் எல்லா இடத்துலயும் இருப்பானே. ஆமா ஆமா, அவர் துரும்புலயும் இருப்பார், தூண்லயும் இருப்பார். சாமி, ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே. ஆஹா, இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம் எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும். சாபாஷ். ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ், பிரமாதம். ஆமா, சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுதே. நான் வந்த வேகத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா, குதிரை லாடமே தேஞ்சு போயிருக்கோம். ஓஹோ, சாமி நீங்க ஏன் கஷாயம் போட்டீங்க? அது கஷாயமா? அது சுக்கிலையில போடுறது. இல்ல சாமி, காசாயம், அதாவது காய் உடை. ஓஹோ, அது ஒரு பெரிய ஸ்டோரி. பிரசி சாமி, எனக்கு வேலை இருக்கு சாமி, ஆனா நான் வேலையில இல்ல சாமி. வேலை இல்ல சாமி, ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி. என்ன தத்துவம், என்ன மகத்துவம்? ஆமா சாமி, எப்படி சாமி? நான் உயிரோட இருக்க சாமி, ஆனா உயிர் இல்ல சாமி. உயிர் இல்ல சாமி, ஆனா உயிரோட இருக்க சாமி. ஐயோ, எனக்கு தாடிய பிச்சுக்கணும் போல இருக்கு சாமி, ஆனா பிச்சுக்க முடியல சாமி. உயிர் இருந்தும் இல்லாம இருக்கிற இந்த ஜீவன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமைப்படுற சாமி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சாமி. நம்ம ரெண்டு பேத்தையும் கடவுள் எப்படி ஒன்னு சேர்த்திருக்கான் பாத்தீங்களா? எல்லாம் அவன் செயல். ஞான வண்டிதா, திருச்சி சம்பளம் எல்லாம் உங்க அருள். என்ன சாமி, போலீஸ்ல பெரியாருங்க பேர சொல்ற மாதிரியா இருக்கு? இதெல்லாம் ஆண்டவனுடைய திருநாமங்கள். இத போலீஸ் அதிகாரிகள் வச்சுக்கிட்டா நாம என்ன செய்ய முடியும்? வாஸ்தவம் சாமி, நான் சின்ன சாமி, நீங்க பெரிய சாமி. உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. எவர் எரும கண்ணு கூட திண்ணையில படுத்துக்கிற மாதிரி. சுவாமி சுவாமி, அடியனுக்கு வயிற்று பசி அதிகமா இருக்கிறது, கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா? நீங்களும் தின்று விட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள். அந்தாங்க. என்ன சாமி, சில்லறையா இருக்கு? நேர்த்திக்கு வசூல். சென்று வாருங்கள். நல்ல சுவாமி. என்ன எரிச்சல், என்ன அரிப்பு! ஒரு படையே வந்துடும் போல் இருக்க. தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது இருக்கு. எட்டு ஏழுமலை, என்ன பிடிக்கிறதுக்காக இந்த வேகத்துல அலையறியா? நல்ல வேலை, செட்டு கையோட கொண்டு வந்தது நல்லதா போச்சு. தாங்கள் பசியாறி விட்டீர்களா? இந்த கட்டை ஆறு நாள் என்ன, ஆறா விட்டால் என்ன சுவாமி? தொடாதீர்கள். தேன் ஒன்று இருக்கிறது, இருந்து விட்டு போகட்டுமே. அதுவும் ஒரு ஜீவன் தானே, இதுலயே வாழ்ந்து விட்டு போகட்டும். நான் இன்றைக்கே காசி போறதா முடிவு பண்ணி விட்டேன். என்ன அப்படி திடீர் முடிவு? இன்னைக்கு தான் ஏட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? இன்னைக்கு தான் ஏட்ல எழுதி வச்சிருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இந்த திடீர் ஞானம்? உங்களுக்கு இட்லி வாங்க பண்ணல இல்லையா, அப்பதான் ஞானம் வந்தது. அடாடாடாடா, புத்தருக்கு போதி மரத்திலே ஞானம் வந்தது, உங்களுக்கு இட்லி கடையிலே ஞானம் வந்தது. யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு. சாமி, இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுகிறேன் பண்ணுகிறேன். சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். இந்த தொண்டலுக்கு ஒரு குண்டன். சீ, குண்டன். ஐயா, நீங்க கும்பகர தங்கவேதன் தேடி போறீங்க? ஆமா சாமி. அவன் இருக்கறடா, எனக்கு தெரியும். எங்க இருக்கான்? கோயில் மண்டபத்துல என்ன மாதிரி சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இட்லி நின்னுட்டு இருக்கான். கேட்டா சொல்ல மாட்டான், அடி அடி அடிச்சு மடக்கிருங்க. அப்படியா சாமி? ஏட்டே, உனக்கு வச்சேன்டா. ஒரே இடத்துல இருக்க கூடாது, இடத்தை மாத்திக்கணும். இதுதான் நமக்கு ராசியான இடம். பாத்தீங்களா, போலீஸ் உடனே காக்கா பிடிக்கிறான், இவனை விடவே கூடாது. நான் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நான் யார் தெரியுமா? நல்லாவே தெரியும் தங்கையா. ஐயோ, நான் தங்கையா இல்ல, பின்ன சின்னையாவா இல்ல பெரியவா? நான் சொல்றத கேளுங்க. நான் ஏட்டு ஏழுமலை தான்.
அட பாவீங்களா, என்ன போய் கும்பக்கர தங்கையான்னு நொய்யி நொய்யி நொக்கி விட்டீங்களையா? கஞ்சா கடத்தரவனை பிடிக்கிறதுக்காகவும் கும்பக்கர தங்கையாவ பிடிக்கிறதுக்காகவும் மார்வேசத்துல அலைஞ்சேன், என்ன இப்படி பேக்ல பின்னி விட்டீங்களையா? சாரி. ஆமா சாரின்னு ஒரு வாரத்துல சொல்லிடுவீங்க, பத்து நான் ரெண்டு மாசத்துக்குள்ள போடணும். இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்க. நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்கய்யா. ஐயோ, அடிச்சு என்ன அவ்வையார் ஆக்கி விட்டானுங்களே, எப்ப நான் நிமிருவேன்? நீங்க சாமியும் இல்ல பூதம் இல்ல, நான் தான் தம்பி கண்ணாயிரம். கண்ணாயிரமா, நீ செத்து பண்ற சொன்னாங்களே, என்னடா அது கோலம்? நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப எதிரியாகணும். என்னடா உண்மை? வா, இங்க அநியாயத்தை வந்து பாரு. உன் தம்பியை பிடிக்கிறதுக்காக பொய்யான தாடி வச்சேன், கடைசியில வேர்வையில வேர் விட்டு உண்மையான தாடி ஆயிரும் போல் இருக்க. பாத்தியா, எல்லாரும் அவங்கவங்க தாடிய அவங்கவங்க வாரிக்கிறவாங்க, நீ என் தாடிய வர்ற. இல்ல அது இங்க வலிக்கும். அப்ப கடிக்கட்டுமா? ஐயோ, அது அதை விட வலிக்கும். தாடி எப்படி எல்லாம் எடுக்க முடியாதுமா, கடையில போய் தான் எடுக்கணும். என் தங்கச்சிக்கு தோசை எடுக்கிறேன்னு சொல்லி குடும்பத்து வானத்தை எடுத்துட்டான். பாரு, ஒழுங்கா சொல்றேன், என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டிடு. உன் தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுவேன். நீ முதல்ல அவன் கழுத்துல தாலியை கட்டு, அப்பதான் என் தம்பி வருவான். தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் தாலியை கட்டுவேன். முதல்ல கட்டு. சரி கட்டுங்க. உன் தம்பி வந்தா தான் தாலி கட்டுவேன். நீங்க தாலி கட்டதுக்கு அப்புறம் தான் அவன் வருவான். கட்டு. ஆ, கட்டு போடா, கட்டு தங்கச்சி கழுத்துல தாடி கட்டிட்டு நினைக்காத, உன் தம்பி வந்தா தான் எங்க ரெண்டு பேத்துக்கு முதல் இரவு. எங்க உன் தம்பி? இந்த சாமி எனக்கு நல்லாவே தெரியுமே. சாமி, எப்ப காசிலிருந்து வந்தீங்க? இப்ப ஒன் மினிட். அடாடா, என் நேரத்தை பாத்தீங்களா? நான் தாடி கட்ட நேரம் கரெக்டா சாமி காசிலிருந்து வந்திருக்காரு. சாமி, இவங்க தம்பி கஞ்சா கடத்தான், அவனை சீக்கிரம் பிடிக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. மகனே, கண்ணு மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு. இப்பப்பா பாவி, நீயா? இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்பவே உன்னை கைது பண்ணிருப்பேன். அப்ப புடிச்சா அப்பவே முடிச்சிருக்குமே. கிளைமேக்ஸ்ல புடிச்சாதான் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், அரெஸ்ட் ஹிம், டோன்ட் டச் அப். இந்த கல்யாணம் முடிஞ்சு நானே இங்க வரலாம் இருந்தேன், கொஞ்சம் இருங்க. என்ன, நான் செஞ்ச குத்தத்துக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் தண்டனை கொடுப்பாங்க, ஆனா இன்னையில இருந்து உனக்கு ஜென்ம தண்டனை, தீனி போட முடியாது. இன்ஸ்பெக்டர் லாரேடியா, என் கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? உங்க கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் இல்ல, எல்லாம் என் வாடிக்கைக்காரவங்க. எனக்கு இல்லையா, உனக்கா? இலக்கியவாதிய ஊர்வலமா கூட்டு போனா பத்து பேர் வர்றாங்க, விஞ்ஞானிய ஊர்வலமா கூட்டு போனா அஞ்சு பேர் வர்றாங்க, கஞ்சா விக்கிற திருட்டு பயல கூட்டு போற அவனை வழி அனுப்புறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? நாடு எப்படியா உருப்படும்? கம்ப அவர்கிட்ட குடுத்துட்டு நான் சும்மா வர்றேன், எனக்கு எதுக்கு வம்பு? வர்றீங்களா, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க. அடே அப்பா, எவ்வளவு பெரிய கூட்டம், நீங்க தேர்தலே நிக்கலாம். அடுத்த எலெக்ஷன் எப்ப? தகராறு. பெரியப்பா போகாதீங்க, பெரியம்மா கூட என்ன சண்டை? வாங்க. அரே யாருடா உடுடா, ரயில் புறப்பட போகுது. பெரியம்மாவை நான் சமாதானப்படுத்துறேன், நீங்க வாங்க. ஐயோ, என்ன உடுடா, ரயில் புறப்பட போகுது. போனா போகட்டும், என்ன இருந்தா நான் உங்க தம்பி பையன் இல்லையா? ஐயோ, வண்டி போகுது உடுடாவே. ஐயோ ஐயோ, போய்
நீங்க இல்ல எங்க பெரியப்பா. அடப்பா, பின்னாடி பாக்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு, அதான் பிடிக்க இழுத்தேன். என் பொழப்பையே கெடுத்துட்டியே ஐயா. ஐயா, எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் சொத்துக்கள் எல்லாம் வித்து 25,000 ரூபாய் செலவு பண்ணி துபாய்க்கு புறப்பட்டு பின்னாடி கட்டி புடிச்சு பொழப்பையே கட்டிட்டேன் ஐயா. அதுக்கு நான் என்ன செய்யறது? பின்னாடி பக்கம் எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு. அதோ அவங்க அப்பா வராரு, அந்த அளவுக்கே சொல்லுங்க. என்ன, என் பையனை சுத்தி கூட்டம், ஏதாவது வித்த கித்த கட்டுறானா? இது உன் பையனா? இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எம்எல் ஏவி விடணுமா? ஏவி விடுறதுக்கு என்ன ஏவுகணையா இல்ல குட்டிச்சாத்தானா? என்னையா பண்ண, என்ன பண்ணினானா? 25,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த ரயில புடிச்சு கப்பலை புடிச்சு துபாய்க்கு போலான்னு இருந்தேன் ஐயா. பின்னாடி பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கேன்னு கட்டி புடிச்சு ரயில் போல பொறுப்பாடு பெரியப்பா இல்லன்னு சொல்றேன் ஐயா. பின்னால பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கா? எங்க திரும்புங்க. பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்காரா? அண்ணா, நீங்க அண்ணன் இல்ல. போடா, இந்த மாதிரி அப்பனும் இந்த மாதிரி பிள்ளை இருந்தா ஊரு உருப்பிடும். நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா. ஆள விடுங்கடா. அந்த ஓட்டுக்கு முடிமடைச்ச மாதிரி இவன் துபாய் போனா துபாயே கெட்டு போயிடும். என்னையா, துபாய்க்கு புறப்பட்டீங்களா? ஆமா, புறப்பட்டேன். இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா? கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன். ஆமா, அன்னைக்கு கட்டி பிடிச்சாங்களே அப்பனு மகனும் ஊர்ல இல்லையே. அவங்க ஊர்ல இல்லையே. அப்பா, நிம்மதி. ஏப்பா, பின்னாடி பார்த்தா நம்ம பெரியப்பா மாதிரி இல்ல? பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்கு. பெரியப்பா, அண்ணா, பெரியப்பா, அண்ணா, பெரியப்பா, அண்ணா, பெரியப்பா, இங்க பெரியப்பா, அண்ணா, பெரியப்பா, எங்க போனாலும் தொடர்ந்தே வரும். என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? சொல்ல மாட்டேன். சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன். அங்க சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன்டா. சொல்லு. உங்களை முத முத பார்த்தப்போ எப்படி இருந்தீங்க தெரியுமா? என்ன சார் சிரிக்கிற? சொல்ல. சொன்னா கோவிச்சுக்க கூடாது. உள்ளத சொல்றதுக்கு நான் ஏன் கோவிச்சுக்கிறேன்? உங்களை பார்த்தப்போ டெல்லி எரும மாடு பாக்குற மாதிரி. என்ன, என்ன பாக்குறதுக்கு டெல்லி எரும மாடு மாதிரியா இருந்துச்சு? சாச்சா, உங்களை அப்படி சொல்லுவானா? ஏராசா, டெல்லி எரும மாடு தான் உங்களை மாதிரி இருந்துச்சு. அதுதான பார்த்தேன் தரசு. அந்த கைய கொஞ்சம் நெற்றியா. இந்த வளையல்லாம் எத்தனை பவுன் தேரும்? எதுக்கு கேக்குறீங்க? ஒரு 10 பவுன் தேரும். 20, 12, 24, 24, எதுக்கு? குத்து மதிப்பா ஒரு 30,000 ரூபாய் தேரும். ஆமா, இந்த சைடுல 2 தொங்குதே. எது? ஜிமிக்கி. அது எவ்வளவு? 2 பவுன். ஆமா, இந்த மாலை எவ்வளவு தேரும்? 7 பவுன் தேரும். இந்த நெக்லஸ் 5 பவுன் தேரும். உன் கணக்கு முடிஞ்சு போச்சு. ஆமா, உங்க ஆத்தா நகையெல்லாம் எவ்வளவு தேரும்? இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? நாங்கெல்லாம் கணக்கு பண்ற பரம்பரை. எது கணக்கு புள்ள பரம்பரை? உங்க ஆத்தா எவ்வளவு போட்டிருக்காங்க அதே மாதிரி எங்க அப்பா உனக்கு போட வேண்டாம். இது எங்க அப்பாட சொல்லாட்ட உதப்பான். ஐயோ, இதை விட்டு வேற ஏதாவது பேசுங்க. முருகா, நீங்களா? நீங்களா? நீங்களா என் முன்னாடி நிக்கிறீங்க? முருகா, ஞான பண்டிதா, தண்டபாணி, நீயா என் மருமக ரூபத்துல வந்து காட்சி கொடுத்த? முருகா, ஞான பண்டிதா, தண்டபாணி, என் அப்பனே, முருகா, முருகா, வாங்க போய் பாப்போம். சத்தம் முருகா. ஏண்டி, ஏன், ஏன் கத்துற? என் மருமகனே பழனி ஆண்ட உருவத்துல பாத்தங்க. அப்படியா? என் பையனையா? என் பையன் பழனி முருகன் வேஷத்துல பழனிக்கு போனா அந்த பழனியில இருக்க முருகனே மலையில இருந்து அந்த பக்கம் குதிச்சு கேரளாவுக்கு ஓடிடுவாரு. எப்படி சொல்றீங்க? பெத்த அப்பனுக்கே உடனே போல இருக்கே, நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கு இருக்காதா என்ன? எங்க அப்ப முருகன் படுக்க அறையலையா?
கூடாது, கூடவே கூடாது. அடியே சரசு, அடியே சரசு, அடியே 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 சரசு. யார் அது? சரசு, கதவு தரடி. அடுத்து வள்ளி தேவானியோட முருகன் எப்ப கல்யாண கோலத்தோட காட்சி தராரோ அப்பதான் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். இந்த ஜென்மத்துல சாந்தி முகூர்த்தம் நடக்காது. பள்ளியைவன் தேடி போய் அவங்க ஆலோலம் பாடி மாப்பிள, இனிமே நீங்க சோறு திங்கவே கூடாது. புல்லு வைக்கணும் தானே? தேனும் தினமாவும் தான் திங்கணும். மாப்பிள பசியாரணும்னா எத்தனை படி தேன் வேணும்? 32 படி. சும்மா ஐயா, மாப்பிள நீங்க மான்ல தான் படுக்கணும். இவன் மான் மேல படுத்தா மான் செத்துருமே. தோல் சம்பந்தி என்ன? தோல் சம்பந்தி, தோல் இல்லாத சம்பந்தி, சும்மா இருக்க மாட்டானி. மாப்பிள இனிமே நீங்க மான் தோல்ல தான் படுக்கணும். அரசு, நீ காவி தான் கட்டிக்கணும். எந்த காரணத்தை முன்னிட்டும் நீங்க ரெண்டு பேரும் பேசவே கூடாது. பெரிய அரசியல் தலைவர் ஒரு நாளைக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க.